எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு வெல்கம் டு எம்ஹெச் வீடியோஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இது பெரியவங்க குழந்தைகள் வரைக்கும் ரொம்ப பிடித்த உணவாக இருக்கிறதுனால இதை எப்படி வீட்டில் ஈஸியாக சிம்பிளாக செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எலும்பு இல்லாத சிக்கன் ஒரு அரை கிலோ எடுத்துக்கோங்க குட்டி குட்டி பீஸா நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்துக்கோங்க கேப்சிகம் எங்களுக்கு மூணு கலர்லேயும் கிடச்சிருக்கு உங்களுக்கு எந்த கலரில் கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க முட்டை நாலு பீன்ஸ் முட்டைக்கோஸ் பட்டாணி கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கோங்க சோயா சாஸ் சில்லி கார்லிக் சாஸ் எடுத்துக்கோங்க கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க சால்ட் எடுத்துக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு பெப்பர் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு பாஸ்மதி ரைஸை வேக வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் வரையாகவே இருக்கட்டும் அதுதான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் தேவையான அளவு சால்ட்டும் பெப்பரும் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க இது நல்லா ஊறட்டும் ஒரு பேனில் ஆயிலை ஊற்றிக்கோங்க ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம ஊற வச்ச சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம ஃப்ரைட் ரைஸை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயை வச்சு ஆயில் ஊற்றி வெங்காயத்தை போட்டு வ நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதிகமாக சேர்க்கக்கூடாது நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸை எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம அதிகமாக கடையில் வாங்கி சாப்பிடாமல் வீட்டிலேயே இதே மாதிரி ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு சாப்பிட்டுடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது பெப்பர் சேர்த்துக்கோங்க சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க சால்ட்டு விஜிடபிள்ஸுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஏன்னா ஏற்கனவே சிக்கனில் ரைஸ்லாம் நம்ம போட்டு செஞ்சுருக்கோம் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மல்லித்தலை சேர்த்துக்கோங்க நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோடு சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்தால் ஆயில் வேஸ்ட்டு பண்ணிடாமல் அதிலே நம்ம முட்டையை பொறிச்சு எடுத்துக்கலாம் முட்டை அதில் பொறிக்கிறதுனால ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் இப்போ அந்த முட்டையெல்லாம் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட ஒயிட் பேப்பர் இருந்துச்சுன்னா ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி வீட்டில் உள்ள பெப்பரே ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக சால்ட்டு போடுங்க நம்ம எல்லாத்துலேயுமே சால்ட்டு சேர்த்துருக்கோம் சால்ட்டை பார்த்து தான் போடணும் இப்போ விஜிடபிள் சிக்கன் எல்லாம் வெந்துருச்சு நம்ம ரைஸ் அதோட சேர்த்துக்கலாம் ஃப்ரைட் ரைஸ்க்கு பாஸ்மதி ரைஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கும் பாஸ்மதி ரைஸ் உங்களுக்கு பிடிக்கல வீட்டில் இல்லைன்னா நீங்கள் ஜீரக சம்பார் அரிசியை நல்லா வேக வச்சு இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம் ஆனால் ரைஸில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் ரைஸ் எங்கே பார்த்தாலும் அந்த டேஸ்ட் இருக்கும் இதுக்கு மேலே மல்லித்தலையை தூவிக்கங்க இது செஞ்சுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே எங்கள் வீட்டில் எல்லோரும் ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற ஃப்ரைட் ரைஸ் வாசனை வருதே ரொம்ப சூப்பராக இருக்கும் போல இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க முக்கியமாக கடையில் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுக்காதீங்க ஏன் நான் சொல்கிறேன்னா கடையில் செய்கிற ஃப்ரைட் ரைஸில் அஜின சாட் மசாலாவும் சேர்ப்பாங்க அஜினமோட்டோ சாட் மசாலா நம்ம வயிற்றுக்கு நல்லதில்லை முக்கியமாக ஃப்ரைட் ரைஸ்னால் குழந்தைங்க அதிகமாக விரும்பி சாப்பிட்றதுனால ஃப்ரைட் ரைஸை நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்குறது தான் நல்லது இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸை ஒரு நாள் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் உண்மையிலே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எம்காட்சி வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் அஸ்லாமலைக்கும்